நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டாக என்னன்னு சொல்லி. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் ரைட், டேட்டாண்டா என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், தரவு. அப்போ டேட்டா பேஸ்ன்னு சொல்லும்போது தரவுகளின் தொகுப்பு. எங்கெல்லாம் டேட்டாபேஸ் இருக்கும்னு சொன்னால், ஒரு நிறுவனம் தன்னோட வியாபார நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட எல்லா தரவுகளையும் தொகுத்து வச்சிருக்கிற இடம் தான் டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவோம். அது ஒரு ஃபைலாக இருக்கலாம், ஒரு கபர்டாக இருக்கலாம், ஃபைல்கள் கொண்ட ஒரு கபர்டாகவும் இருக்கலாம், பல ஃபைல்களோட தொகுப்பு, அல்லது பல சிஆர் புக்குகளாக இருக்கலாம், அல்லது பல பேப்பர்ஸாக இருக்கலாம், எந்த வடிவத்தில் இருக்கலாம், அந்த வியாபார நிறுவனத்துக்கு அவங்களோட வியாபார நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட தரவுகள் அனைத்தையும் தான் நாங்கள் டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவோம். ரைட், இது ஒரு தனிநபருக்கும் நாங்கள் ஒரு தனிநபர் எடுத்துக்கொண்டால் அவர் அன்றாட வாழ்க்கையில் அவரோட வேலைகளை சரிவர செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு டேட்டாபேஸ் ஒன்று இருக்கிறது அவசியம். இப்போவும் எங்கிட்ட இருக்குதோ இருக்கும், ஆனால் அது முழுமையற்ற வடிவத்தில் இருக்கு. அந்த டேட்டாபேஸ் கொஞ்சம் தலையில் இருக்குது, கொஞ்சம் ஃபோனில் இருக்குது, சில வேறு இன்னும் சிலது வீட்டில் ஃபைலில் பேப்பரில் இருக்குது. சில தரவுகள் அடிக்கடி தேவைப்படுற தரவுகள், சில தகவல் இருந்தாப்புல தேவைப்படுற தரவுகள், இப்படி எல்லா தரவுகளோட தொகுப்பு தான் எங்கிட்ட டேட்டாபேஸ். இப்போ எங்களோட ஐடி நம்பர் அடிக்கடி தேவைப்படுற ஒரு தரவாக இருக்கலாம். ஸ்கூல் அட்மிஷன் நம்பர், அது கொஞ்சம் இருந்தாப்புல தேவைப்படுற நம்பராக இருக்கலாம். லைப்ரரி அட்மிஷன் நம்பர், மெம்பர்ஷிப் நம்பர், ஒரு குறிப்பிட்ட ஆளோட ஃபோன் நம்பர், சில ஆளுக்கிட்ட ஃபோன் நம்பர் அடிக்கடி தேவைப்படும், சில ஆளுக்கிட்ட ஃபோன் நம்பர் இப்போ எப்போதாவது தேவைப்படும். ஒரு ஒரு பஸ்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போகிறதுக்கு ஒரு பஸ்ஸில் எவ்வளோ எடுப்பாங்க என்ற தரவு, இப்படியான தரவுகள் எல்லாம் சேர்ந்து தான் எங்களோட டேட்டாபேஸ். இந்த தரவுகள் குறைய குறைய எங்களோட வாழ்க்கை கஷ்டமாக, தரவுகள் கூட கூட வேலையில் சரி, எந்த வேலையும் எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்றைக்கு இந்த உதாரணத்துக்கு இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு என்ன தரவுகளாக தேவைப்படும்னு பார்த்தா அந்த தரவுகள் தேவைப்படும். ஏற்கனவே அந்த தரவுகள் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு வேலையில் சரி, இல்லாட்டி அதுக்கையாவது கேட்டுக்கொள்ளணும். இன்றைக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அந்த விஷயம், உதாரணத்துக்கு இன்றைக்கு கிளாஸ் இருக்குதா இல்லையா, எந்த தரவு என்னோட இந்த கிளாஸ் இருக்குதா இல்லையாங்கிற அந்த விவரம் உங்களுக்கு நேற்று பின்னரமோ அல்லது நேற்று தெரிஞ்சிருந்தா நீங்கள் அதுக்கு தக்கன செய்வீங்க. அப்படி ஒன்று இல்லாட்டி இருக்குதோ தெரியாது இல்லைன்னு தெரியாது, இன்றைக்கி நீங்கள் இதை நம்பி ஒரு வேறு ஒரு வேலை போகாமல் கடைசியில் கிளாஸும் இல்லாட்டி உங்களுக்கு இதாக போயிடும், உங்களுடைய டைம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ரைட், அப்போ தரவுகள் முக்கியம், ஒரு வேலை நடக்காமல் போயிடும் தரவுகள் இல்லை. அப்போ தரவுகள் எவ்வளோவுக்கு அதிகமாக இருக்குதோ அவ்வளோவுக்கு எங்களோட வேலை லேசாகிட்டு போகும். ஏற்கனவே இந்த உதாரணம் சொன்னோம் தெரியல உங்களுக்கு, ஒரு 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 நபர் ஒரு லேடி ஒரு கேர்ள் நினைச்சுக்கொள்ளுமே, ஒரு கேர்ள் வந்து ஒரு ஒரு டவுனுக்கு பஸ்ஸில் போய் தான் ஜப்புக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், கல்பட்டின்னு சொல்லுவோம், கல்பட்டிலேருந்து புத்தளத்துக்கு வரும், அது பின்னரும் 4 5 மணிக்கு பஸ்ஸில் போகிறது, பழமையாக சிடிபியில் தான் வரும். இப்போ கல்பெட்டிக்கு 100 ரூபான்னு சொன்னால் சிடிபியில், இன்ட்ரெஸ் ஏசி பஸ் இப்போ இல்லை இருந்தால் அது ஒரு 150 ரூபான்னு சொன்னால் அந்த தரவு இந்த பிள்ளைக்கு தெரியாது, ஏன்னா வளமையாக சிடிபியில் தான் வரும். அப்போ அதுக்கு தக்கன சளி வச்சுட்டு போகிறது. ஒரு நாள் போகிற நேரம் எல்லா பஸ்ஸும் ஸ்ட்ரைக் ஆகிருக்குது, இன்டர்சிட்டி ஏசி பஸ் மட்டும்தான் இருக்குது, அதில் 150 ரூபா தான் காசு இருக்குது.
ஆனால் ஏசி பஸ்ஸுக்கு 150 ரூபா தான் எடுப்பாங்கன்னு தெரியாது. அதனால பயந்து ஏறாது அந்த பஸ்ஸில். கூட கேட்டாங்கன்னா என்ன செய்யுது, ரைட்? அதாவது பஸ்ஸில் போகிறதுக்கு போதுமான அளவுக்கு பணமும் இருக்குது, பஸ்ஸும் இருக்குது, ஆனால் அந்த வேலை நடக்காது. காரணம், அதுக்கு 150 ரூபா தான் எடுப்பாங்கன்னு அந்த தரவு தெரியாமல். சில ஆளுக்கு போயிட்டு கேட்டுருவாங்க எவ்வளோ எடுப்பீங்கன்னு, கேட்டு ஏறிக்குவாங்க. சில ஆளுக்கு கேட்க மாட்டாங்க. அப்போ அன்றைய நாள் பெரிய ஒரு சங்கடமான நாளாக போய், ட்ராஜடியான நாளாக போய். இது மாதிரி ஒரு சின்ன உதாரணம் தான் நான் இது சொன்னேன். இந்த மாதிரி எத்தனையோ நடக்கும். ஒரு நாள் வேஸ்ட் ஆகும், ஒரு மாதம் வேஸ்ட் ஆகும், சின்ன துண்டு தரவு இல்லாத, ஒரு வருஷம் கூட வேஸ்ட் ஆகும். தகவல்கள் உரிய நேரத்துக்கு கிடைக்காது, தேவையான தரவுகள் தேவையான அளவுக்கு தேவையான தரத்தில் கிடைக்காட்டி இது பண்ணும். ஆகவே ஒரு நிறுவனம் தன்னோட ஒரு தனிநபருக்கு இவ்வளோ சிக்கல்கள் இருக்கும்போது, ஒரு நிறுவனம் தங்களோட வேலைகளை சரியாக செஞ்சுட்டு போகிறாங்க, தடை இல்லாமல் செஞ்சுட்டு போகிறோண்ட, அவங்க அவங்களோட கோர்ஸை பற்றி எல்லா தரவுகளும் மிக சம்பூர்ணமாக வச்சிருக்கோம். அவங்களோட இந்த நிறுவனத்தை பற்றிய தரவுகள் அப்படியே இருந்தால் தான் அவங்களோட இந்த வேலைகள் ஸ்மூத்தாக போகும், டெவலப் ஆகும் நிறுவனம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெட்டிக்கடை, உதாரணம் சொல்லுவாங்க, இப்பால் கடைன்னு சொல்லுவாங்க, நாமனா கடைனு சொல்லுவாங்க. அப்படி சில கடைகள் இருக்குது, புத்தகத்தில் முக்கியமான கடைக்கு பலன் பெறும் கடை, ரைட்? அந்த கடைகளில் வந்து போனால் அநேகமாக எல்லா சாமானும் இருக்குது. சின்ன சின்ன கடைகள் இல்லாததுனால இந்தமாதிரி கடைகளில் எல்லாமே இருக்கும். அரிதான பொருட்கள், ஓமம் வாட்டர்லேருந்து எல்லாமே இருக்கும், ரொம்ப அரிதான பொருட்கள். அப்படி இருக்கும்போது தப்பித்தவறி அங்கே வேலை செய்கிற பொடியை, இப்போ கடைசியாக ஓமம் வாட்டர் ஒரு ஆள் கேட்குறாரு, போயிட்டு ரேக்கில் பார்க்குறேன் ஒன்று தான் இருக்குது, எடுத்து கொடுத்துட்டு அவன் சொல்லணும் பஸ்ட்டை சாமான் முடிஞ்சது எடுங்கட்டு. அவன் சொல்ல மறந்துட்டான், பிஸியில் சொல்ல மறந்துட்டான்னு சொன்னால் அந்த தகவல்கள் பஸ்ஸுக்கு போகாது. ஆகவே அவர் வந்து என்ன செய்ய மாட்டார், அடுத்த ஓர்டருக்கு அதை இன்க்ளூட் பண்ண மாட்டார். புதுசாக யாரும் வந்து சாமான் வாங்க வந்து ஓமத்திர வாங்க கேட்கும்போது தான் ராக்களை பார்த்துட்டு தான் கரெக்டாக முடிஞ்சதுன்னு சொல்ல போகிறான். அப்போ தான் அவருக்கு அவங்களுக்கு கஸ்டமருக்கு நாங்கள் இல்லைன்னு சொல்லி அனுப்ப போகிறோம். அப்போ பஸ் பேச வரைக்கும் அவருக்கு அந்த பொடி எனக்கு, ஆனால் அந்த கஸ்டமர் திரும்பி போகிறார். அவ்வளோ தூரம் தாண்டி பல கடைகளை தாண்டி வந்திருக்கிறார், இங்கே இருக்கும் கட்டாயம்ட்டு, ஆனால் இங்கே வந்தால் சாமான். அப்போ தள்ளி இல்லாமல் இல்லை, தள்ளி எல்லாம் இருக்குது, ஆனால் சும்மா ஒரு தரவு இல்லை, ஒரு தரவு சரியான முறையில் கிடைக்காததால ஒரு கஸ்டமரை நாம் அநியாயமாக இழக்கிறோம். அவர் ரெண்டு தேனும் அந்த மாதிரி நடந்துட்டாக்கும், அடுத்த முறை வர மாட்டார். இந்த கடையில் இப்போ முதல் மாதிரி இல்லை, இப்போ சாமான் இல்லை, இருக்கிறது இல்லைன்ற மாதிரி வந்துடுவார், இது பண்ணி, ரைட்? அப்போ இதுதான் விஷயம், ஒரு நிறுவனம் தரவுகளை இது பண்ணுறது. அப்போ சாதாரண நிறுவனத்தை கூட, சின்ன அந்த கடைகளை கூட சரியாக நடத்துறதுக்கு தரவுகள் அவசியம், அதாவது டேட்டா பேஸ் அவசியம். நாங்கள் தரவுகள் ஆரம்பத்தில் சொன்னால், இப்போ இனியிலிருந்து நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், டேட்டா பேஸ். சின்ன துண்டு, ஒரு துண்டு, ரெண்டு துண்டு தரவு இன்னும் சரி வராது, அந்த நிறுவனம் தேவையான எல்லா தரவுகளும் முழுமையாக இருக்கணும்னு எதிர்பார்க்கப்படும், ரைட்? அப்போ முதல் கட்டம் வந்து ஒரு நிறுவனத்தை இப்போ நடக்கிறத விட திறம்பட நடத்துறதுக்கு, அதாவது சரியாக நடத்துறதுக்கு டேட்டா பேஸ் தேவை. அடுத்த கட்டம், அதை ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் பெரிய அளவில் செய்யும்போது டேட்டா பேஸ் இல்லாட்டி ஏழாவதுன்னு போயிடும். இப்போ இருக்கிற நிலைமை வந்து, இப்போ முதல்ல சொன்னது டேட்டா பேஸ் இருந்தால் நல்ல, அடுத்த கட்டம் வந்து என்ன, டேட்டா பேஸ் இல்லாட்டி அந்த வேலையும் செய்யலை. உதாரணத்துக்கு ஷாப்பிங் மால்ஸ் வந்து பெரிய அளவில் நடக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ அந்த ஷாப்பிங் மாலை பற்றி காட்டிட்டு இருந்தோம். ஷாப்பிங் மால் வந்து பெரிய அளவில் நடக்கும். அப்போ அங்கே ஒரு ரேக்கையில் போயிட்டு ஒரு சாமான் இருக்குது, அப்போ ஒரு கஸ்டமர் போகிறாரு, கடைசியாக 5 சன்லைட் தான் அதில் இருக்குது, அவருக்கு 6 தேவை, 5 தான் இருக்குது, 5 எடுத்துகிட்டு வந்துட்டு பில்லை போட்டு வாங்கிட்டு அவர் போயிடுவார். அவர் சொல்ல மாட்டார், இந்த சன்லைட் முடிஞ்சது வாங்கி வாங்கலாம் சொல்ல மாட்டார். இதுக்குன்னு ஒரு ஆள் போட்டிருந்தா கூட அவர் போயிட்டு ரேக்கில் பார்த்தா அந்த ஹிஸ் பிளாங்க் எம்டி ரேக் தான் இருக்கும், எம்டி ரேக்கில் வந்து என்ன சாமான் இருந்து முடிஞ்சதுன்னு தெரியாது, தெரியாமல் இருக்கலாம். சில நேரம் 2 சாமான் இருந்து முடிஞ்சிக்கலாம், 1 சாமான் இருந்து முடிஞ்சிக்கலாம், எத்தனை சாமான் இருந்து அதில் எம்டி ஆச்சுன்னு தெரியாது. அது அதுக்குன்னு ஒரு ஆள் போட்டுட்டு அதை இடிக்கணும் ஒரு முறை, அப்படி ஒன்றும் இருக்கு. அப்போ அதனால் இது டேட்டா பேஸ் இருந்துட்டால்
அதுவும் எலக்ட்ரானிக் மேனேஜ் எலக்ட்ரானிக்கில் மேனேஜபிள் டேட்டா பேஸ் ஒன்று இருந்துட்டால் காலையில் எழும்பின உடனே வந்த உடனே கடையை திறந்தோடனே அதில் ஒரு கமாண்ட் ஒன்று கொடுத்தோடனே என்னென்ன சாமான் முடிஞ்சிருக்குன்னு அதில் காட்டும். அதாவது ஒரு சாமான டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணும்போது இப்போ எத்தனை இருக்குது என்டர் பண்ணுவாங்க, அடுத்தது மினிமம் எத்தனை இருக்கணும்னு என்டர் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சன்லைட், ஒரு நாளைக்கு இந்த கடையில் 100 சன்லைட் விற்கிறது எவரேஜாக, இப்போ 10,000 சன்லைட் இருக்கணும், ஆனால் அந்த மினிமம் அமௌண்ட்டுங்கிறது 100 போட்டு வச்சுருப்பான் அல்லது 200 போட்டு வச்சுருப்பான். ஏன்னா ஆர்டர் பண்ணி சாமான் வாரத்து கடையில் விற்கிறதுக்கு சாமான் வேணும். அப்போ 200 குறைஞ்ச உடனே டக்குன்னு அந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்கு அந்த சாமான் போயிடும் ஆட்டோமேட்டிக்காக, யாரும் பார்த்து போட தேவை. அது 200 ஆக்கலாம், 300 ஆக்கலாம், எத்தனையோ அந்த நிறுவனத்துக்கு பொறுத்து, தேவையை பொறுத்து, அல்லது ஆர்டர் பண்ணி சாமான் வாரத்துக்கு எத்தனை நாள் பிடிக்குங்கிறத வச்சு நாங்கள் அதுக்கு தக்கன முடிவு எடுத்துக்கொள்ளலாம் எத்தனை போடுறது மினிமம் அமௌண்ட். அப்போ இப்போ இருக்கிற குவான்டிட்டி 10,000, மினிமம் ஸ்டாக் குவான்டிட்டி வந்து 200, அப்படியாது அடுத்து ஓட குவான்டிட்டி ஓட பண்ணுறது எத்தனை, அது 20,000. புதுசாக சன்லைட் வாங்குறது 20,000. இப்போ கையில் 10,000 இருக்குது, அப்போ 3 குவான்டிட்டி அங்கே வருது. அப்போ ஓர்டர் பண்ணுறதுக்கும் எப்போ ஓர்டர் பண்ணுறதும் கம்ப்யூட்டர் தீர்மானிக்கும், எத்தனை ஆர்டர் பண்ணுறதும் கம்ப்யூட்டர் தீர்மானிக்கும், மீன்ஸ் நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். இப்படி சாமானுக்கு சாமான வித்தியாசம் படும். சன்லைட் தான் அது 200, சீனியாக இருந்தால் எத்தனை கிலோ இருக்கணும், எத்தனை கிலோ ஃபாஸ்ட் மூவிங், வேறு சில சாமான்கள் வந்து ஸ்லோ, அப்போ அதெல்லாம் குறைவாக போகும், அப்போ அதை வந்து குறைவாக வச்சுக்கொள்றது. இப்படி தேவைக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு சாமானையும் இது பண்ணால் அது டேட்டா பேஸ் ஒன்றில் தான் சாத்தியம், அதுவும் எலக்ட்ரானிக்கலி மேனேஜபிள் டேட்டா பேஸில் தான் சாத்தியம். ரைட், கப்பியில் எழுதி வச்சு சரி வராது, ஒவ்வொரு கப்பியும் பெரட்டிட்டு இருக்கல ஒவ்வொரு நாளும். எலக்ட்ரானிக்கலாக மேனேஜ் பண்ணக்கூடிய டேட்டா பேஸாக இருந்தால் அதுக்கு நாங்கள் குயரி ஒன்று செஞ்சு வச்சுருப்போம். அந்த குயரியில் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுப்போம். காலையில் அந்த குயரியை ரன் பண்ணினா போதும், எங்களுக்கு லிஸ்ட் ஒன்று வரும், என்னென்ன சாமான் எவ்வளோ ஆர்டர் பண்ணணும், டேட் எப்படி தெரிஞ்சிட்டா அதுக்கு பிறகு நாங்கள் ஆர்டர் பண்ணுறோமா இல்லையாங்கிறத கையில் சல்லியை பொறுத்துக்கிற பொறுத்து நாங்கள் முடிவு எடுத்துக்கொள்வோம். என்னென்ன சாமான் இன்றைக்கு ஆர்டர் பண்ணிட்டு மிச்சத்தை நாளைக்கு பண்ணுறதுன்னு முடிவு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தெரியாமல் இருக்காது, சாமான் முடிஞ்சிட்டுங்கிற விஷயம் தெரியாமல் இருக்கும். இப்படி நான் ஒரு கோணத்தில் தான் இதை விளக்கப்படுத்தினேன், டேட்டா பேஸ்ட இதை. இதில் பல பிரயோசனங்கள் இருக்கு முடிவுகள் எடுக்கிறதுக்கு. அடுத்த 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 டெவலப்மெண்ட் பிஸ்னஸில் என்ன செய்யலாம், இன்னொரு பிரான்ச் ஒன்று இன்னொரு இடத்துல தோங்குறதா இல்லையா, அல்லது இதே இதை வந்து இன்னும் டெவலப் பண்ணுறா, இன்னும் சாமானை கூட்டி செய்கிறதா, ஐட்டங்களை கூட்டுறதா. முதல் இப்போ புத்தளத்து கடைகளில் வந்து எந்த டேட்டா பேஸும் இருக்காது, அவங்ககிட்ட யார் சல்லி தரணுமோ அவங்க எழுதி வச்சுப்பாங்க, இவ்வளோ தர வைக்கிது இவ்வளோ, அது மட்டும் தான் எழுதி வச்சுப்பாங்க நம்புறேன்னா, வேறு எந்த டீட்டெயில்ஸும் இருக்காது. தப்பித்தவரை அவங்களோட கடையில் கடை வந்து லாபத்தில் போதும் நஷ்டத்தில் போதுன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. ஏன்னா வீடு கட்டிக்கிறோம், வேன் வாங்கிக்கிறோம், அப்போ லாபத்தில் தான் போகுது என்று ஒரு முடிவுக்கு வரையில, அது அப்படி நினச்சி சொன்ன அடுத்த கிழமையே டவுனுக்கு போகும். ஏன்னா சல்லி லாட்சில் வைக்கிற சல்லியெல்லாம் நம்மளும் சல்லி இல்லை, சாமான் வரும் போகும் விற்கிறோம் இதாகும், அதில் எவ்வளோ லாபம் வரும், ஒரு வருஷத்தில் எவ்வளோ லாபம் வரும்ன்றா நாங்கள் கம்ப்யூட்டரில் டேட்டா பேஸில் தான் பார்க்கலாம். இந்த வருஷம் இவ்வளோ லாபம் வரலாம், 10 லட்சம் வரலாம் என்று இருந்தால் நாம் ஒரு 5 லட்சத்தை ஒரு மாதிரி பயப்படாமல் செலவு எடுக்கலாம். ஒரு 6 வந்தாலும் பரவாயில்லை, நஷ்டம் போகாது. ஆனால் எவ்வளோன்னு தெரியாமல் கண் பண்ணி தெரியாமல் செலவழிச்சிட்டு போகிறோம், அதோட குறைவாக தான் வருமானம் இருந்தால் முதல் அடிப்பட்டி கடனில் போய் உள்ள பிஸ்னஸ் வந்து எப்போ வேணால் டவுன் ஆகிடலாம். அது டவுன் ஆகிறது தெரிஞ்சால் போகிற, தெரியாமல் டவுன் ஆகும். ரைட், அப்படி வியாபாரம் குறைஞ்சிருக்குது பிஸ்னஸ் டவுனில் போகுதுன்ட்டு ஒரு ஆள் தெரிஞ்சிருந்தால் பரவாயில்லை. ஆனால் இது நல்லா நடக்கிற மாதிரி தெரியும், ஆகும்னு பிஸ்னஸ் நடக்கும், ஆனால் டவுனில் போயிட்டு இருக்கும், தெரியாத விஷயம். ரைட், அப்போ டேட்டாவை பார்க்கும். ரைட், இப்போ விலையில் சாமான் கூடுது, விலை கூடுது குறையுது, அப்போ அப்படி பல விஷயங்கள் அதில் தங்கி இருக்கு. அப்போ அக்யூரேட்டாக நாங்கள் எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறோன்னு சொன்னால் எலக்ட்ரானிக்கல் மேனேஜபிள் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டுமே செய்யும். ரைட், அப்போ அந்த மாதிரி டேட்டா பேஸ் மேனேஜ், உதாரணத்துக்கு ஃபுட் சிட்டி, இந்த கார்கில் ஃபுட் சிட்டி, கீழ் சூப்பர், இதெல்லாம் இருக்குதானே, இதெல்லாம் இலங்கை பூரா பல பிரான்ச்சுகள் இருக்கு. ரைட், இங்கே எங்கேயுமே யாரும் ஓனரோ ஓனரை சொந்த காக்கில் இருப்பாங்க நான் நம்ப இல்லை, எல்லாம் புரத்தி ஆளுக்கு தான் வேலை செய்வாங்க, மேனேஜர்லேருந்து சூப்பர்வைசர்லேருந்து சேல்ஸ்மேன்லேருந்து எல்லாரும் புரத்தி ஆளுக்கு. ஆனால் களவு நடக்காது, ஒன்று ரெண்டு சின்ன சின்ன களவு நடக்கும், அதை தவிர்க்க இல்லாது, ஆனால் பெரிய அளவில் களவு செய்யலை. அப்படி செஞ்சால் அப்படி ஒரு பிரான்ச்சு திறக்கவும் இல்லாது, அவன் ஓனர் தான் குந்திடிக்கணும் கவிஷியில் போகும். கொழும்புல மட்டும் கொழும்புலன்னா கொழும்புல மட்டும், புத்தளம்னா புத்தளம் மட்டும், இங்கே நடந்த கடை வேறு எங்கேயும் இருக்காது.
ஆனால் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்றை பேஸாக வச்சு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று செஞ்சு போட்டிருந்தா அது ஊடாக எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கும் அந்த ட்ரக்கை விட்டு விலகலை, விலகிறேன்னா எல்லாம் ஒத்து பேசி இலங்கை பூரா சேர்ந்து பேசி களவு எடுக்கும். அப்படி சாத்தியம் இல்லை, அப்படி நடந்தால் களவு ஆகப்பட்டுரும், அதனால் களவு செய்ய மாட்டோம். அப்போ அவர் அவருக்கு அந்த அவரோட ட்ரக்கில் உள்ள அவரோட வேலையை அவர் செஞ்சிருவார் சரியாக சிஸ்டம் படி. ஆகவே எல்லாரும் சிஸ்டம் படி செய்யும் போது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டீங்க. சின்ன சின்ன களவு நடக்கும், அது டேட்டா சிஸ்டத்துக்கு ஆகப்படாத சின்ன சின்ன களவு நடக்கும், அதனால் பெருசாக நஷ்டம் ஒன்று வராதுக்கணும். களவு 100% தடுக்கலாம். ஆனால் பெரிய ஒரு பிஸ்னஸ் நடக்கும், பெரிய ஒரு இன்கம் வந்துகிட்டீங்க, அது சரியாக நடந்துகிட்டீங்க, பிழை இல்லை. ரைட், காரணம் அடிப்படை இந்த டேட்டா பேஸ் தான், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ டேட்டா பேஸ் ஒன்று இருக்கும், அதுக்கு அதை மேனேஜ் பண்ணுற சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கும், இது ரெண்டும் சேர்ந்து டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் நடக்கும். அதுதானே இப்போ இபேலாம் இருக்குது, இபே மாதிரி எத்தனையோ அமேசான்லாம் கிடைக்குது. இபே எடுத்துக்கொண்டால் யார் விற்கிறான்னு தெரியாது, யார் வாங்குறேன்னு தெரியாது, ஆனால் காசு பரிமாற்றம் சரியாக நடக்கும், சாமான் சரியாக வந்து நடக்கும். அப்போ இதே அவர் தான் ஏமாற்றி செஞ்சால் அது அதுதான் கடைசி ஆகணும். அதுபோல் அந்த இபேல அவருக்கு வரவும் இல்லை. ரைட், கரண்ட் டேட்டா பேஸ் ரைட். அப்போ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் போச்சதாக அடுத்த முறை அது கேன்சல் ஆகும், அவருடைய இது கேன்சல் ஆகும். ஒருக்காக களவு எடுத்து மாற்றி ஏமாற்றினா மறுக்கா ஏமாற்றி அப்படி நடக்கும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டில் யூசேஜ். நீங்கள் எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும், ஒரு என்ஜிஓ வியாபார நோக்கற்ற நிறுவனமாக இருந்தாலும் அவங்கள்ட்ட டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அவங்களோட ஸ்டாஃபை மேனேஜ் பண்ணணும், அவங்களோட சேலரி விஷயத்தை மேனேஜ் பண்ணணும், பெனிஃபிஷரிஸ் அதாவது உதவி பெற ஆட்களுக்குரிய தரவுகளை மேனேஜ் பண்ணணும். சாமான்லாம் சும்மா தான் கொடுக்குறீங்க, வீடு கட்டி கொடுக்குறீங்க, தொழிலுக்கு உதவி செய்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க என்றாலும் நீங்கள் டேட்டா பேஸ் வச்சுக்கணும். யாருக்கு எவ்வளோ கொடுத்தது, எப்போ கொடுத்தது, என்னத்துக்கு கொடுத்தது, என்ன டீட்டெயில்ஸ் இருக்கும். ரைட், இல்லைன்னு சொன்னால் அந்த நிறுவனம் சரியாக நடத்தே இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் டேட்டா பேஸ் வேணும், பின்னால் டேட்டா பேஸ். ஆரம்பத்தில் தரவுகள் இருந்துச்சு, கொப்பியில் பேப்பரில் வச்சுக்கிட்டு தலையிலையும் கொஞ்சம் தரவுகளை வச்சுக்கிட்டு ஆட்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க பாரம்பரிய முறையில். ஆனால் இப்போ வந்து இந்த டேட்டா பேஸ் சரியாக செய்ய போய் பிஸ்னஸ் பல மடங்கு பெருசாகிட்டு பெரிய இதால் நடக்குது, பெரிய மற்ற லெவலில் நடக்குது. அப்போ அந்த மாதிரி செய்கிறேன்னு சொன்னால் டேட்டா பேஸ் இல்லாட்டி செய்யவே இல்லாதுன்னு போய் கடைசி வரைக்கும் பெட்டிக்கடை பெட்டிக்கடையாக வேண்டிக்கும் அதை டெவலப் பண்ணவே இல்லை. எங்களுக்கு அந்த பெட்டிக்கடை வருமானம் போகுதுன்னா அப்படி இருக்க வேண்டியது தான், அதனால போகல. ரைட், டேட்டா பேஸ் ஒன்று சரியாக செஞ்சுட்டு போனால் நம்மளுக்கு வேலை லேசி, நிறைய பேர் வேலை குறைஞ்சிரும். அப்போ அங்கிட்டு நம்மளோட மூளையும் உடல் இதையும் வந்து வேறு அடுத்து இன்னும் அதை டெவலப் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம். ஒரே முதலாளி தான் அல்லது ஒரு குடும்பம் தான் ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமாக இருக்கும். கில்ஸ் மாதிரி அல்லது காஜில் ஃபுட் சிட்டி மாதிரி ஒரு நிறுவனம் தான் இருக்க போகுது, ஒரு குடும்பம் தான் இருக்க போகுது. ரைட், அவங்களோட அந்த ஃபிசிக்கல் அந்த அந்த சக்தியை வச்சுக்கிட்டு செய்ய போனால் எல்லாம் செய்யலை. டேட்டாபேஸ்ங்கிற அந்த டேட்டா கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் அந்த வேலைகளை அவங்க சரிவர செய்யலை. அப்போ இந்த டேட்டாபேஸ் ஒன்று இருக்குது, அதை டேட்டாபேஸ் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதுதான் நாங்கள் சொல்கிறோம் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்கிறோம். இதுதான் ஷார்ட்டாக டிபிஎம்எஸ். கேள்விப்பட்டீங்க டிபிஎம்எஸ்? இப்போ சிஸ்டம்கள், சாஃப்ட்வேர் சிஸ்டம்கள் எத்தனையோ இருக்குது, அதுக்கு பேர் ஒவ்வொன்று இருக்குது. இன்வென்ட்ரி கண்ட்ரோல், பாயிண்ட் ஆஃப் சேல் சிஸ்டம், அப்படி பல சிஸ்டம்கள் இருக்குது. மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சிஸ்டங்கள் இருக்குது. எல்லா சிஸ்டமும் ஒரு டேட்டாபேஸை அடிப்படையாக வச்சு தான் இயங்குது. நீங்கள் போயிட்டு ஒரு நிறுவனத்தில் நின்று ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சா தான் கதவு திறக்கும்னாலும் டேட்டாபேஸ் தான். உங்களை முகத்தை பார்த்து கதவு திறக்குனாலும் டேட்டாபேஸ் தான். உள்ளே போயிட்டு நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுட்டு போனால் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் விழும்பு சொன்னாலும் அது டேட்டாபேஸ் தான். ரைட், பேங்க்கில் லாக்கர்கள் வந்து திறக்கிறது, மூடுறது, லாக் பண்ணுறது எல்லாமே டேட்டாபேஸ் தான். எல்லாத்துக்கும் டேட்டாபேஸ், பின்னால் டேட்டாபேஸ். உங்களோட தோட்டத்துக்கு தண்ணி அடிக்க டைமுக்கு தண்ணி திறந்து தண்ணி அடிக்குது பண்ணுதுன்னு சொன்னாலும் அதுக்கு பின்னால் டேட்டாபேஸ். எல்லாத்துக்கும் டேட்டாபேஸ் முக்கியம். அப்போ அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்றை செய்கிறதுக்கான இலகுவான ஒரு நைஸ் சாஃப்ட்வேர் தான் மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ். அதாவது டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டை படிக்கிறதுக்கு முதல் காலடி வைக்கக்கூடிய வைக்கிறதுக்கு சூட்டபுளான ஒரு சாஃப்ட்வேர் தான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ். அப்படின்னு சொன்னால் வேர்ட் ப்ராசஸிங்க்கு வந்து ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்னு எம்எஸ் வேர்ட் இப்போ இருக்குது.
ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு வந்து மிக ப்ரொஃபஷனல் நம்பர் ஒன் சாஃப்ட்வேர் வந்து எக்ஸல், எக்ஸல் இருக்குது. பவர் பாயிண்ட் அதே மாதிரி தான் ப்ரெசன்டேஷனுக்கு. டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்னு இதை பெரிய லெவலில் சொல்ல இல்லாது, நம்பர் ஒன்னாக சொல்ல இல்லாது, ப்ரொஃபஷனல் தான் நம்பர் ஒன்னாக சொல்ல இல்லாது. காரணம், உலகத்தில் வேறு வேறு சாஃப்ட்வேர்கள் பாவனையில் இருக்குது. எஸ்கியூஎல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, MySQL அப்படின்லாம் சாஃப்ட்வேர் இருக்குது, ஒராக்கிள் டேட்டா பேஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுக்காக மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் மோசமானதில்லை, இதையும் பல பெரும்பான்மையான ஆட்கள் இதை பயன்படுத்துகிறாங்க, மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் டேட்டா பேஸ், ரைட். அப்போ இதை படித்தால் டேட்டா பேஸ்னா என்ன, அதில் அடிப்படை என்னங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சு கொள்ளுது. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த MySQL நான் சொல்கிற விஷயங்கள்லாம் படிக்க போனால் லேஸ் ஆகிருக்கும். திடீர்னு MySQL-க்கு போனால், டேட்டா பேஸ்னா என்னென்ன தெரியாமல் MySQL படிக்க போனால் சில நேரம் அது புரியாமல் இருக்கும், கொஞ்சம் கூட கஷ்டமாக தடுமாறுவாங்க. அப்போ எக்ஸஸை படித்து கொள்வது ஒன்று, எக்ஸஸ்லேயே செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த நான் சொன்ன அந்த பெட்டி கடைகள் புத்தகத்தில் இருக்கிற கடைகளுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ்லேயே டேட்டா பேஸ் மேனேஜ் செஞ்சு அவங்கள வேலை செய்ய வைக்கலாம், அதுவே போதும், பெரிய அளவில் தேவையில்லை. ஆனால் வெப்பில் இன்டர்நெட்டில் வந்து அவங்க டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் செய்கிறதுன்னு சொன்னால் தான் சில நேரம் இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸை விட மற்றது நல்லபடி வரும். உதாரணத்துக்கு எக்ஸாம் ரிசல்ட்ஸ், உங்களோட ஓ லெவல் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து இன்டர்நெட்டில் போடுறாங்க, ஓட்டர்ஸ் லிஸ்ட் போட்டுக்கிறாங்க. இப்படி கவர்மெண்ட் அந்த மாதிரி தரவுகள் கூட ஒரு டேட்டா பேஸில் தான் இருக்கும். அந்த டேட்டா பேஸுங்கிறது MySQL மாதிரியான ஒரு பெரிய லெவலில் உள்ள டேட்டா பேஸ் தான், எக்ஸஸாக இருக்காது, அதுதான் வித்தியாசமானது, சரிதானே, ரைட். அப்போது அதுகளை வந்து டெஸ்க்டாப்புக்கும் பயன்படுத்தலாம், வெப்புக்கும் பயன்படுத்தலாம் அந்த டேட்டா பேஸ். இதை வந்து வெப்புக்கு பயன்படுத்துகிறே குறவு, மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் இல்லை, இல்லை அதனால் அது அப்படி குறவாக இருக்குது, மற்ற இதில் கூட இருக்குது, அதுதான் விஷயம். அப்போ நாங்கள் இன்றைக்கு இதுவரைக்கும் பார்த்தது தரவுண்டா என்னன்னு தெரியும் எங்களுக்கு, தரவோட தொகுப்பு தான் டேட்டா பேஸ், அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருந்தால் அதுதான் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்கிறோம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் ஒரு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர், ரைட். அப்போ ஒரு டேட்டா பேஸை எடுத்துக்கொண்டால், ஒரு ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால், அந்த நிறுவனத்தில் வந்து நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு லைப்ரரியை எடுக்க போகிறோம், லைப்ரரி லைப்ரரியில் வந்து லைப்ரரி டேட்டா பேஸ் சொல்லும். லைப்ரரியில் நீங்கள் உங்களுக்கு சும்மா மெனுவலாக யோசிச்சு பாருங்கள், லைப்ரரியில் என்ன தரவுலாம் இருக்கு, முக்கியமாக என்ன தரவு வச்சுருப்பாங்க, புக்ஸை பற்றி வச்சுருப்பாங்க, புக்ஸை பற்றி தரவுகள் இருக்கணும், லைப்ரரினா புக்ஸை பற்றி இருக்கணும், ரைட். வேறு என்ன இருக்கணும், அடுத்தது லைப்ரரினா ஒரு மெம்பரை பற்றி தகவல் இருக்கணும், லைப்ரரினா மெம்பர் இருப்பார், ரைட். வேறு என்ன தரவு இருக்கணும், எம்ப்ளாயி அங்கே வேலை செய்கிற ஆட்களை பற்றி தரவு, இது இல்லாமல் அங்கே உள்ள தளபாடங்கள், தளபாடங்கள்னு சொல்லும்போது ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் இல்லை, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வரும், ஹவுஸ் ஹோல்டு எக்யூப்மெண்ட், உதாரணத்துக்கு அது ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் எக்யூப்மெண்ட்ஸ், ஃபோட்டோகிராஃபி மிஷின், ஃபேனில் இருந்து எல்லாமே அங்கே வரும். அப்போ அதுக்கு எல்லாத்தையும் பொதுவாக சொல்வது இன்வென்டரின்னு சொல்கிறேன், அதாவது கதிரை மேசை லைட்டு ஃபேனு ஃப்ரிட்ஜு ஃபோட்டோகிராஃபி மிஷின் டெலிஃபோன் இது போன்ற எல்லாம் வரும், டெலிஃபோன்டா டெலிஃபோன் அந்த ஃபோனை மட்டும் தான் சொல்கிறேன், ரைட். இது தவிர யூட்டிலிட்டி பில்ஸ் வரும், என்ன பில்லாம் வரும், எலக்ட்ரிசிட்டி வரும், அதை பற்றி டீட்டெயில் மாதம் மாதம் அதுக்கு டீட்டெயில் சேர்ந்துக்கிட்டிருக்கோம், எலக்ட்ரிசிட்டி, அதாவது ஒரு டேட்டா பேஸ்ன்னு சொன்னால் எல்லா துண்டு தரவுகளும் இருக்கும். இப்போ அக்கௌண்ட்ஸ் படித்தாக்களுக்கு சொல்லுவாங்க என்னண்டு, ஒரு ஒரு ரூபா ஹதியாக கொடுத்தாலும் அதையும் எழுதணும், ரைட்.
அப்போ அதான் விஷயம். ஒருவா அதிகாக கொடுத்தாலும் அதை எழுதும். அது மாதிரி இங்கே வந்து சின்ன ஒரு டீட்டெயில்ஸாக இருந்தாலும் அதை எழுதும், அதை பதியும். அப்போ இந்த மாதம் எவ்வளோ பில் வந்து, எவ்வளோ யூனிட் பாவிக்கப்பட்டது, எவ்வளோ பில் வந்து போன்ற டீட்டெயில்ஸ் இருக்கணும். இப்போ ஒரு மா ஒரு தேவைப்படுற நேரம், ஒரு குறிப்பிட்ட டேட்டில், ஒரு இந்த மாதம் எவ்வளோ, அந்த மாதம், அந்த வருஷத்தில் அந்த மாதம் எவ்வளோ வந்ததுன்னு பார்க்க வேண்டி வந்தால் பார்க்குறதுக்கு இருக்கணும். அதெல்லாம் கட்டியாச்சு, பில்லை வீசியாச்சுலாம் சொல்லலை. வீட்டில் நாம் அப்படி தான் செய்வோம், பில்லை கட்டினா அதுக்கப்புறம் அதை பற்றி யாரும் கணக்கெடுத்து இல்லை, வீசி விட்டுருவோம். ரைட், அந்த வேலை இதில் செய்யலை. ரைட், டேட்டா பேஸில் எல்லாம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வருஷம் முடிஞ்சு, இப்போ அக்கௌண்டன்ட் சொல்லுவாங்க, அக்கௌண்ட்ஸ் படித்தா அது தெரியும், வருஷம் முடிஞ்சு ஒரு 1000 ரூபா மிஸ் ஆகுது அக்கௌண்ட்ஸில், கணக்கு பார்க்குற நேரம் மிஸ் ஆகுதுன்னு சொன்னால் அக்கௌண்டன்ட் வந்து அதுக்கு பதில் சொல்லணும், என்ன நடந்துச்சு. ரைட், அந்த 1000 ரூபா கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் நடக்கிற இடமா இருந்தாலும் அந்த 1000 ரூபாங்கிறது பஸ்ஸுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அதை நான் தான் எடுத்தேன் அக்கௌண்டன்ட் சொன்னால் கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர் பதில் சொல்லணும், அதுக்கு என்ன நடந்தது, என்ன நடந்ததுன்னு சொல்ல தெரியாட்டி அந்த அக்கௌண்ட்டு குவாலிட்டி குறை. ரைட், பிரச்சனை இல்லை, 1000 ரூபா தான், அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கொண்டாலும் ஆனால் அக்கௌண்ட்டுக்கு பதில் சொல்ல தெரிஞ்சுக்கணும். ரைட், இன்ன காரணத்தால் அது இது போயிட்டு இவ்வளோ ஹைதியாக கொடுத்து 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 அந்த 1000 ரூபா வந்து அப்படி சொல்லும், இல்லாட்டி நான் ஒரு தேவைக்காக எடுத்தேன் என்று சொல்லிடும். ரைட், அப்போ கணக்கு இருக்கும் எல்லாத்துக்கும். அது மாதிரி டேட்டா பேஸில் எதுவும் மிஸ் ஆகலை. ரைட், ஒரு சின்ன டீட்டெயில், ஒரு ஒரு நிறுவனத்துக்கு விசிட் பண்ணாத ஒரு ஆள் இருந்தால் கூட அவருக்கு அந்த அந்த நிறுவனத்தை டேட்டா பேஸை கொடுத்தவொடனே எல்லாம் விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் நிறுவனம், அந்த நிறுவனத்தை அவர் வந்ததும் இல்லை, அந்த ஊருக்கே வந்தது இல்லை, அவர் நிறுவனத்தை பற்றி தெரியாது, ஆனால் டேட்டா பேஸை பார்த்துட்டாரு, பார்த்தாலே அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதனால தான் அந்த ஒரு பேங்க்கில் டேட்டா பேஸ்னால் ரொம்ப செக்யூரிட்டியாக இருக்கும். அடுத்த பேங்க்குக்கு அந்த ஒரு பேங்கில் டீட்டெயில்ஸ் ரொம்ப தேவை, அளவெடுத்து கொடுத்தா பெரிய காசு கொடுப்பான் அந்த மாதிரி. ரைட், ஏன்னா அந்த நிறுவனத்தை பற்றி எல்லா ராசியும் அந்த டேட்டா பேஸுக்கு வந்துடும், எல்லாம் வந்துடும், பஸ் எவ்வளோ எடுத்தார் அந்த மாதம், எவ்வளோ போட்டார் வந்துடும், எல்லாம் வந்துடும். ரைட், ஒரு நிறுவனமாக இருந்தால் பேங்காக இருந்தால் மற்ற கஸ்டமர் எவ்வளோ, யார் காசு எவ்வளோ இருக்கு போட்ட எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வந்துடும். ரைட், அப்போ முழுமையான ஒரு இதாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும், இருக்க போய் இருக்கிறதால தான், இருந்தால் தான் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நிறுவனத்தை டேட்டா பேஸ் இல்லாமல் ஒரு மேனேஜர், திறமையான மேனேஜர் 30 வருஷமாக அந்த நிறுவனத்தில் வேலை செய்யும், ஃபிங்கர் பிரிண்ட் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கிறார் எல்லா டீட்டெயில்ஸும், எதை கேட்டாலும் அதுக்கு சொல்யூஷன் சொல்லுவார். அந்த மாதிரி ஆள் அப்படி இருந்தால் திடீர்னு வரும்போது தான் போயிட்டோம் என்று சொன்னால் அந்த நிறுவனத்துக்கு புது மேனேஜர் அடுத்த நாளே வந்துடலாம். ஆனால் அந்த மேனேஜர் ஒரு மாதம் போகும் அதை முழுமையாக தன் அந்த நிறுவனத்தை பற்றிய டீட்டெயில்ஸ் தலை கொடுக்குறது, அதுக்கடையில் கீழே வைக்கிறவங்களெலாம் களவெடுத்துவோம். ரைட், அப்போ ஏன்டா கேட்டால் அப்படி தான் சொல்லுவோம், அப்படி தான் நாங்கள் செய்கிறேன்னு சொல்லி விட்டுருவோம். அப்போ மேனேஜர் கொண்டு சொல்லி அவர் புசி தானே, அந்த மாதிரி. ஒரு நிமிஷம் எல்லாம் இருங்க, அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன், நிறுவனத்திட கீழே உள்ளவருக்கு களவெடுத்துருவாங்க, மேனேஜர் அந்த விஷயத்தை பிடிக்கிறது நமக்கு, ஏன்னா அவங்க நடைமுறைகளை மாற்றி விட்டுருவாங்க, மாற்றி விட்டு அப்படி தான் சரி அப்படி தான் சரி நிறைய களவெடுக்கிறது, உதாரணங்கள் நிறைய இருக்கு, இப்போ அதெல்லாம் சொல்லிக்க டைம் இல்லை, அப்படி நடக்கும். ஆனால் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் ஒன்று ஃபங்க்ஷனலாக இருந்தால் அந்த இடத்துல யாரும் அந்த ட்ரக்கை விட்டு வெளியே போகலை, மேனேஜர் வந்து சும்மா சூப்பர்வைசருமா மேலோட்டமாக தான் இருப்பார். ஏன்னா நேற்று நடந்த வரைக்கும் அதில் இருக்கும் டேட்டா பேஸ், நேற்று என்ன நடந்துட்டு வரைக்கும் இருக்கும், அவள் அதை விட்டு வெளியே போகலை யாருக்கும், மாற்ற இல்லாது. அவர் டேட்டா பேஸில் பார்த்து சொல்லி இவ்வளோ நாள் இப்படி தானே செஞ்சேன்னு சொல்லிடுவார், ஏன்னா அவருக்கு தெரியும் இப்போ டேட்டா பேஸை பார்த்தோன்னு. ரைட், அப்போ அங்கே தான் டேட்டா பேஸில் மதிப்பு இருக்கு. 10-30 வருஷம் தரவுகளையும் அவர் ஒரு ஆள் தலையில் வச்சு இன்னொரு ஆள் கொடுக்கல, அவர் அவர் ரிட்டையர்ட் ஆகினா கூட மொத்த போயில ரிட்டையர் ஆனால் கூட அவர் இன்னொரு மேனேஜருக்கு சொல்லிட்டு போகலாமா, அவ்வளோத்தையும் நிறுவனத்தை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இப்படி 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 இப்படின்னு சொல்லலை, மெயினான விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு போக முடியாது. ரைட், அவள் இதான் டேட்டா பேஸ்ட பிரயோசனம், இப்படி தான் டேட்டா பேஸ் இருக்க போகுது. இது நான் உதாரணத்துக்கு தான் இந்த பலூனில் காட்டிக்கிறேன். இந்த லைப்ரரி டேட்டா பேஸுக்கு இன்னும் பல தலைப்புகளில் வரும் தரவுகள். இப்போ இதெல்லாம் ஒவ்வொரு சிஆர் புக் வச்சுருப்பாங்க வச்சு, இப்போ எலக்ட்ரிசிட்டி போட்டேன், டெலிஃபோன் போடையில, வாட்ஸ்அப்பில் இன்னும் போடையில, இப்படி நிறைய விஷயம் இருக்குது. புத்தகத்தை பரவு பண்ணுறது புத்தகம் கொப்பி ஒன்று போட்டிருப்பாங்க, யார் யார் எந்த புத்தகத்தை இப்போ கொண்டு போனார்ந்து, இப்படி எல்லாத்துக்கும் லெஜர் எல்லாம் இருக்கும். அப்போ அதுகளெல்லாம் இன்னும் நம்ம போட வேண்டி வரும், அப்போ ஒரு தொகை வரும். அப்போ அந்த தலைப்புகளை பற்றி அடுத்த கிளாஸ்லேயும் நாங்கள் அதை பார்ப்போம், அதை எப்படி எக்ஸஸில் செய்கிறதுன்றும் பார்க்க இருக்கும். இந்த கிளாஸை நான் முடிக்க போகிறேன், ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம்.